பெட்ரோல் பிளாக் ஆகுதா பாரு. ஏசி பம்பு வேலை செய்யாம பெட்ரோல் வரலப்பா, கொஞ்சம் நேரம் ஆக ரிப்பேர் பண்ண. நல்ல காலம், வண்டி எங்கேயாவது நின்றுச்சு, பக்கத்துல தான் என் குடிசை இருக்குது. ராத்திரி தங்கிட்டு கார் ரிப்பேர் பண்ணிட்டு காலம்பர போற. வாங்க வாங்க வாங்க. இப்ப நீங்க போங்க, நான் காரை ரிப்பேர் பண்ணிட்டு அப்புறமா கொண்டு வரேன். நீ ரிப்பேர் பண்ண மாலா, நீ சரி, நீ இரு, அவரோட இரு. பாப்பா வாங்கப்பா. அடியா செல்லா, வரது பாத்தீங்களா, அதான் என் பொண்டாட்டி. செல்லா, ஜம்பு தங்கச்சியா? ஏமா சௌக்கியமா இருக்கீங்க அண்ணே? எத்தனை வருஷம் கழிச்சு உன்ன பாக்குறேன். ஏஞ்சலா, இப்படி ஒரு அண்ணா இருக்கிறதா என்கிட்ட சொல்லவே இல்லையா? என்ன மன்னிச்சிருங்க, எங்க அண்ணன் ஒரு கொள்ளக்காரன்னு தெரிஞ்சா என்ன நீங்க வெறுத்துருவீங்களோன்னு தான் நான் சொல்லுங்க. தங்கச்சி நீ புத்திசாலி. அது புத்திசாலின்னா அப்ப நான் என்ன மறையனா? நீ அதை விட பெரிய புத்திசாலி. இல்லைன்னா எனக்கு மச்சம் நான் வந்து வாச்சிருப்பியா? என்ன கச்சி, இந்த ஆளை எங்க புருஷனா பிடிச்சேன்? என்ன பார்த்தா பிடிச்சிட்டு வந்த மாதிரியா இருக்கு. நான் இத்த பிடிச்சேன் புத்தாளம் பீச்சில். புத்தாளம் தெரியாது பீச், அருவியில குளிச்சுட்டு இருந்துச்சு, பார்த்தேன் மனசு ஒத்து போச்சு, கல்யாணம் நடந்து போச்சு. இப்போ மூணாவது ஆளா நீ முளைச்சிருக்கிற, என்ன இடங்களை கொண்டு வர போறியோ? எப்படியோ எங்க அண்ணனை கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா கூட்டிட்டு வந்தீங்களே. ஐயோ கேட்டோ, யார விருந்தாளியா கூட்டி வந்திருக்கோம் அம்மா பரையுது. சும்மாரப்பா, அவன் ஒண்ணு விருந்தாளியா வரலமா, பகையாளியா வந்திருக்கான். பகையாளியா? ஆமா, உங்க அண்ணன் தலைக்கு லட்சம் ரூபாய் வேற. என்னது அணியாயோ, என் கண்ணன் விட மாட்டேன். விடமாட்டியா? இப்போ உங்க அண்ணன் ஒரு பொது சொத்து, அவர் உடம்புல ஆறு பேருக்கு பங்கு இருக்கு. நீ உடனே உன்னையும் சேர்த்து கொண்டு போயிருவாங்க. அம்மா அண்ணன் அழாதம்மா, எத்தனை வருஷம் கழிச்சு நான் வந்திருக்கிறேன். வாய்க்கு ருசிய ஏதாவது ஆக்கி போடுமா, தின்னுட்டு நிம்மதியா செத்துப்போம். வாமா வாமா. தங்கச்சி, நான் சாக போறேன்னு எனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லைம்மா. ஏன்னா எனக்கு வாழ்க்கை சலிச்சு போச்சு. ஆனா ஒன்னு இப்ப பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு உயிரோடு இருக்க கூடாதான்னு ஒரு ஆசை வருதுமா. என்னப்பா தூவம் போடுற பா? சாமி, எங்க குடும்பத்திலையும் புகுந்து குட்டி கலவை ஏதாவது பண்ணி தொலைக்க போற. மாப்பிள்ள வாங்க உட்காருங்க. என்னது மரியாதை புதுசா இருக்க, பயமா இருக்குப்பா? எல்லாரும் தூங்கியாச்சா? என்ன நீ எல்லாரும் தூங்குறதே எதிர்பார்த்துட்டு இருக்கிற? ஆமா தூங்கிட்டாங்க. மாலா கூட ஜீப் தயார் பண்ணி வச்சிருக்குது. அப்பாடா, இனிமே உங்ககிட்ட நான் கொஞ்சம் மனம் திறந்து பேசலாம். பேச கேப்போம், எனக்கும் தூக்கம் இல்லை. மாப்பிள்ள எப்ப கொடுக்க போற? சும்மா மாப்பிள்ளை மாப்பிள்ளன்றிய. மாப்பிள்ள நான் எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ கொடுத்துருக்குறேன், ஆனா என் கூட பிறந்த தங்கச்சி அது இந்த குடிசையில் இருக்கிறத பார்க்கும்போது என் மனசு தவிக்குது. இப்ப துடிச்சு என்ன பண்றது? கொள்ளடிச்ச படத்தை எங்கேயாவது போச்சு வச்சிருக்கியா? சொல்லு, நாங்க தோன்றோம் எடுத்துக்கிறோம் அனுபவிக்கிறோம். இல்லையே மாப்பிள, அப்படியே நான் செய்யலையே. அப்ப நிம்மதியா தூங்க. கொஞ்சம் இருங்க மாப்பிள. தங்கச்சி, இப்ப நான் நினைச்சா கூட ஒண்ணு ஒரு பணக்காரி ஆக்க என்னால முடியும். கலகம் பண்றான், கலகம் பண்றான். மாப்பிள இல்ல, கொஞ்சம் நேரம் சும்மா இருங்களேன். நீ சொல்லணே தங்கச்சி, நீ மாப்பிள்ளையும் சரின்னா நான் உங்க கூட வந்துடுறேம்மா. நீங்க அவனை எல்லாம் ஏமாத்திட்டு நாம தப்பிச்சு போயிடலாம். மாப்பிள, நீங்க ரெண்டு பேரும் தான் என்ன பிடிச்சீங்கன்னு நானே போலீஸ்ல சொல்லிடுறேன். அப்படி சொன்னா உங்க ரெண்டு பேருக்கும் லட்சம் ரூபாய் கிடைக்கும்மா. லட்சமா? வாய ஊறு. லட்சம் பொழக்கிறேன். இந்த பசங்க காதல் விழுந்துச்சு அவ்வளவுதான், நம்ம தோலை உரிச்சு உப்பு கண்ட போட்டுருவாங்க. பயப்படாதீங்க மாப்பிள. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் இருக்கேன்ல, விட்டுடுவேனா? என்னங்க யோசிக்கிறீங்க, லட்சம் ரூபாய் கைக்கு வருது, அதை வாங்கி வக்கணையா வாடுறதை விட்டுட்டு என்னமா பெருசா யோசிக்கிறீங்களே? வாழ்க்கையா வக்கணையா கம்புரு கடை? இவரை நம்ம எப்படி போறது? நடு வழியில கழுத்து அறுத்துட்டானா?
அண்ணே, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போற வரைக்கும் நீ எந்த வம்பும் பண்ணக்கூடாது. இல்லம்மா, சத்தியமா உன் தலைமையில அடிக்கிறேன், வம்பு பண்ண மாட்டேன். அது சரியா? நடுவுல இந்த பசங்க முடிச்சுக்கிட்டாங்கன்னா மாப்பிள்ள, அதுக்கு நான் ஒரு வழி வச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் வழி வச்சிருக்கா. மாப்பிள்ள, இந்த வேற கொண்டுட்டு போய் தூங்கிட்டு இருக்கவனுக்கு மூக்கல காட்டு, அப்படியே மயங்கி விழுந்துருவானுங்க. மூணு மணி நேரத்துக்கு மயக்கம் தெளியவே தெளியாது. அது போதும், கொண்டா. நீங்க ரெண்டு பேரும் ஜீப்பு போங்க, நான் அவனுங்களை ஒரு கை பார்த்து பாருங்க. வேற ரொம்ப பிரமாதம், காட்டு உடனே மூச்சு நின்று போச்சு. செத்தாங்களா? செத்தானா இல்லையா தெரியாது, ஆனா மூச்சு நின்று போச்சு. தங்கச்சி தானே, இப்ப அதுல என்ன சந்தேகம் உனக்கு? உடன்பிறப்பு, ஒரே ரத்தம். தங்கச்சி, பணம்ன உடனே இந்த பாசம் எல்லாம் பறந்து போயிடுச்சு பத்தியா? சும்மா ஒரு பேச்சுக்காகவாவது எனக்கு பணமான பெருசு, நீ தப்பிச்சு போயிடு அப்படின்னு ஒரு வார்த்தையாவது சொல்லுங்கம்மாப்பா. தூக்கு தூக்கி சினிமா பாத்தியா? அதுல என்ன சொல்லி இருக்கிறாங்க? என்ன மாப்பிள்ள சொல்லி இருக்கிறாங்க? கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் தாய் சீர் கேட்பாள், சகோதரி சகோதரி சீர் கேட்கலாம். சுடு பாருமா, இதுக்கே வெக்கப்படுறேன். தங்கச்சி, பணம் கிடைக்கும்னு தெரிஞ்சா பகவான் கழுத்து அறுக்க கூட தெரிஞ்சவனுக்கு பேருதான் மனுஷன். காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ? நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ? காசேதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. இறங்கிடே, இப்ப இந்த பணம் அவனுக்கு சொந்தம். இப்ப முழுக்க என்ன பிரயோஜனம்? அப்பவே சொன்ன கேட்டியா? இந்த நம்பி வந்தா பாதி வழியில கழுத்து அறுப்பாங்க. தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம். தாயை தவிர தந்தையை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம். தலையா பூவா போட்டு பார்த்து தலை வணங்காமல் வாழ்ந்திடலாம். கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா. கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமடா. இல்லாதவன் சொல் சபையேறாமல் ஏளனமாக போமடா. காசேரா கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. மேலே பணம் வைத்திருந்தார்
அரபுக்கு மேலே செலவுகள் செய்தா அவனும் குருடனும் உண்டாகும். அளவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் அளவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தர்மமடா. உடலே கூட்டி வைத்தால் தர்மமடா. காசேதான் கடவுள்ப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமா? இறங்கிட வேண்டியதானே இது பணம். அவன நல்ல பிள்ளை இறங்கிடுப்பான். விழிப்பான் எடுத்த முடிப்பான் அடுத்த பார்த்தால் சிரிப்பானே. கொடுத்தவன் விழிப்பான் எடுத்தவன் முடிப்பான் அடுத்தவன் பார்த்தால் சிரிப்பானே. சிரித்தவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே. சிரித்தவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பதும் பணத்தால் வந்த நிலைதானே. கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் உன்னோடு. தலைகரை ஆட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் போடும் பின்னோடு. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ? நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ? ஜெட்டா ஜம்போ அம்மா, நான் விசக்காரன் சுப்பியா. ஞங்களுக்கு நான் முன்ன சொன்னதையே திரும்ப சொல்றேன். பணத்து மேல ஆசை இருக்கிறதுல தப்பு இல்ல, வெறி இருக்கிறது தான் தப்பு. இறங்க ஆளானோ இல்ல ஆளு, உன்னை ஏற்றத்துக்காக நல்லா மாலாவை இப்படி ஒரு வேஷம் போட்டு சொன்னேன். பாபு வண்டியில வரப்பா. நாயர் பலுத்தான் வந்துட்டான்ப்பா, இளைச்சல இறங்கிட வேண்டியதானே. இனிமே இந்த பணம் அவனுக்கு சொந்தம். இறங்கிடுப்பா இறங்கிடு. நீ ஏறப்பா வண்டியில. இல்ல அவங்கள வரட்டும். என்னப்பா அது, அந்த மோசக்காரங்கள மறுபடியும் எதுக்காக கூட்டி சேர்க்கற? பங்கு கொடுக்கறதா சொல்லிட்டேனே, பணம் இப்ப ஒரு நாளைக்கு போகும். ஆனா கொடுத்த வாக்கு சாகுறப்ப கூட நாக்கு தடம் புரளக்கூடாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் நான் ஒரு மனுஷனை பாக்குறேன். அதனாலதான் ஏழை எப்பவும் கஷ்டப்படும். தெய்வம் நல்லவங்கிட்டையும் கூடி இருக்கும், கெட்டவங்கிட்டையும் கூடி இருக்கும். அதுக்கு நீங்க ரெண்டு பேருமே உதாரணம். வாங்க வாங்க பாபு, பங்கு உண்டு. எப்படி மன்னிப்பு கேக்குறதுன்னே எனக்கு புரியல. ஓயாம மன்னிப்பு கேக்குறது உயர்ந்த குணம் ஆயிடாது. இப்பாவது புரிஞ்சுக்குங்க, பணத்துக்காக மனுஷன் இல்ல, மனுஷனுக்கு ஆத்தாம. தோடா இங்க தோடா, அவனுக்கு தாகமா இருக்கா, தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு பின்னாடி வர்றான். மாலா, நான் மீனாட்சி அம்மாவுக்கு கொடுத்த தவணை இன்னையோட முடியுது. தோடாவும் செல்லமும் வந்த பிறகு நான் உங்களை கூட்டிட்டு நேரம் அந்த மீனாட்சி அம்மா வீட்டுக்கு போய் பணம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துறேன். நீ நேரம் டவுனுக்கு போய் உங்க அப்பா போயிட்டு வந்துரு.